நோக்கம் பொதுவாக வந்துட்டு என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இங்கே காலையில் வந்த நேரம் எங்களுக்கு வரவேற்ற விதமாக இருந்தாலும் சரி, ஒரு பாரம்பரிய விதமாக இருந்தாலும் அவங்க வரவேற்று எங்களுக்கு உபசரித்து பல விஷயங்களை சொல்லி தந்தாங்க. இப்படித்தான் இப்படித்தான் அரபு எழுத்தணி கலைகளை எங்களுக்கு வந்துட்டு காட்டி வடிவாக எழுதி காட்டியிருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் உண்மையாக சந்தோஷமாக இருக்கு. அப்படியான விஷயங்கள்லாம் வந்துட்டு கை செஞ்சினா எங்களோட வந்த பெண்களுக்கு வந்துட்டு கையில் வந்துட்டு மருதாணி போட்டு இப்படியான கலாச்சார பாரம்பரியங்கள் மிக்க ஒரு இலங்கை நாட்டில் நம்ம வாழ்றவங்க சந்தோஷமாக இருக்கு. இது சொல்லுங்க சொல்லுங்க. இதற்கு வரும் முதல் நீங்கள் பள்ளிவாசல்கள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பொதுவாக வந்துட்டு பள்ளிவாசல்னா அவங்க வந்துட்டு அங்கே வந்திருக்கல, எல்லோரும் வந்துட்டு ஒன்றாக கூடுறாங்க, ஏதோ ஒன்று நடக்குன்ற மாதிரி ஒரு தோட்டம் தான் பொதுவாக இருந்து கொண்டிருக்குது. இங்கே வந்தது பிறகுதான் விளங்கினுச்சு அந்த அந்த தொணின்றாலும் சரி, அங்கே அவங்க சொல்லப்பட விஷயங்கள் வந்துட்டு கடவுளை வணங்குற விதங்கள் ஒவ்வொரு விதமும் ஒரு புதுமையாக இருந்தது எங்களுக்கு வந்து. அந்த மேலுக்கு எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த குர்ஆன் அந்த இதெல்லாம் கேக்குகள் எங்களுக்கு ஒரு புது ஒரு ஒலியை கேட்ட விதத்தில் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா நண்பர்களும் அதை வந்துட்டு கடும் விருப்பத்தோட கேட்டால் கேக்குகளை கொஞ்சம் எனக்கும் அவங்க சொல்கிறது வந்துட்டு கடும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் அங்களை அவனையும் காட்டுங்க, நண்பர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. என்னோடய வீட்லையும் இப்போ நாங்கள் வந்துட்டு நிறைய வேலை திட்டங்கள் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் செஞ்சிட்டு இருக்கிறோம். பொதுவாக வந்துட்டு ஒவ்வொருத்தர எண்ணமும் வந்துட்டு அது நல்லா இருக்கணுங்கிற விஷயத்த வந்துட்டு எங்களுக்கு உளப்பூர்வமாக எங்களுக்கு அதை அடைஞ்சு கொண்டோம். அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். உங்களை மிக கவர்ந்த விடயமாக எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? எல்லோரும் வந்துட்டு இங்கே வராங்க, வந்து வந்து வரவேற்ற விதமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அந்த ஒலிகள் கேட்குற அந்த ஒலிகள் வந்துட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்துருந்துச்சு. எனக்கு அது ஒரு வகையாக ஒரு மெய்சில் இருக்கக்கூடியதான தன்மையை எனக்குள்ள ஒரு கொண்டு வந்துச்சு, ஒரு புதுவிதமாக இருந்துச்சு நான் உணர்றேன். என் நண்பர்கள் அவங்களும் சொன்னாங்க இப்படின்னு சொல்லி, அதையும் கரெக்டாக சொல்லி ஆகணும். அடுத்து நாங்கள் இருந்த இடம் வந்துட்டு ஒரு நல்ல அருகி, அதுக்கு ரொம்பவே நன்றி.